Good morning friends, welcome to Vidhaigal Study Center. In this video, we will talk about Unit 5, Polity, Indian Polity. We will already talk about Indian Polity, evlo questions varum, endha chapter la important questions vandu eppadi la varum, adhu pola basic details la paathaachi. Okayla adha paakalana andha video paathittu adukapra indha video paarenga okayla okay adhula dhaan vandu oru basic ideas ellame ungalukku kedaikum endha chapter padikkanum polity na enna endha books cover pannanum tamil medium endha book paakkanum english medium endha book cover pannanum adha ellame basic details fulla koduthirukom okayla ipo nama indha video la enna paakka porrana sources of indian constitution adha dhaan paakka porra okayla nama ellarkayil syllabus irukum nambaren andha syllabus la namakku first topic paarenga constitution of india nu irukum okayla அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பேசிக் டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே என்னென்னு போகணும் ஓகேங்களா. அப்போ என்னென்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க இந்த சில இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் அது எந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா அப்போ அதை எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க, அது போல் ஒரு கண்ட்ரிலேருந்து ஒன்று ஒன்று எடுத்திருப்பாங்க, அது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க, என்ன அது ஆரம்பிக்கிறப்போ 1950s அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறப்போ எடுத்தாங்களா, இல்லை நடுவில் அமெண்ட்மெண்ட் பண்ணி எடுத்தாங்களா, அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணது என்ன, அது போல் ஃபர்தர் டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து பாலிட்டிலே வந்து இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஓகேங்களா. இது கொஸ்டின் வர ஏரியா ஓகே, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட் ஓகே. இது வந்து எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th புக், 12th புக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேஜ் நம்பர் 5 and 6 இருக்கும் ஓகேங்களா. பிரைமரி சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் ஓகேங்களா. இதுதான் முக்கியம், இதை எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள், இந்த கிளாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க, அண்ட் வந்து நீங்களும் இதை திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா. ஓகே 12th புக் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் புக் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, சில ஃபேக்ட்ஸ் சொல்லணும் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சில புக்கில் இல்லாத ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அப்போ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் சரி ஓகேங்களா. சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகே. இங்கே பாருங்க, இந்த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் த செவரல் சோர்சஸ், அவங்களே சொல்லியிருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரிஜினலாக நம்ம ஃப்ரேம் பண்ணது கிடையாது, எல்லாமே வந்து நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து கடன் வாங்கி தான் எடுத்து எழுதியிருக்கோம், என் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து எடுத்துருக்கோம், நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அதை தான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்தது என்னென்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த ப்ரொவிஷன்லேருந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகேங்களா. இது வந்து நம்மளை ரூல் பண்ணுறதுக்காக அவங்க போட்டது, அதில் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகே, நிறையா ப்ரொவிஷன்ஸ் மோர் தென் 30 ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து எடுத்திருப்போம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் அதில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பிரிட்டன், ஏன்னா நம்மள ஆட்சி பண்ணவங்க பிரிட்டன் தான், அப்போ அவங்க சொன்ன சட்டத்திட்டங்கள் தான் வந்து நம்ம நிறையா ஃபாலோ பண்ணியிருப்போம், ஏன்னா சில நல்லது எது அந்த ஃபுல்லாக அந்த ஃபுல் கான்ஸ்டியூஷன் நமக்கு அத்துப்பட்டியாக இருந்திருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து அதில் முக்கியமானது இதெல்லாம் எடுத்துட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் இதெல்லாம் ஓகேங்களா. இதெல்லாம் ஒன்று ஒன்று தெளிவாக பார்க்கலாம். அடுத்து வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன், நமக்கு எல்லாமே தெரியும் யூஎஸ் தான் வந்து சென்டர், ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி, அப்போ அவங்களோட சட்டத்திட்டங்கள் வந்து நிறைய நல்லதாக இருந்திருக்கும், அப்போ அதனால் வந்து அங்கேருந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த முக்கியமான இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், இது போல் பாருங்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த முக்கியமான இதெல்லாம் வந்து இதில் இந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து என்னென்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து முக்கியமாக இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய டைம் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா டிபிஎஸ்பி வந்து எந்த கண்ட்ரி கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க ஓகேங்களா. அப்படிலாம் டிபிஎஸ்பி கொடுத்து அதில் வந்து அப்ரிவேஷன் கேட்பாங்க, அண்ட் வந்து பாலிட்டியில் வந்து ஜென்ரலாக எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி டிபிஎஸ்பிலேருந்து மினிமம் ஒரு கொஸ்டினாக வச்சிருக்கும், மேக்ஸிமம் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்போ டிபிஎஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து கனடாவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்குன்னு கேட்பாங்க, அப்புறம் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, அப்புறம் வெய்மர்னா ஜெர்மனி, ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, அப்புறம் சோவியத் கான்ஸ்டியூஷன், சோவியத் கான்ஸ்டியூஷன் ஒன்றும் இல்லை அந்த யூஎஸ்எஸ்ஆர் சொல்லுவாங்களே அந்த காலத்து, இப்போ இருக்க ரஷ்யா ஓகேங்களா. யூஎஸ்எஸ்ஆர்னா வந்து அப்படியே அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸை வந்து யூஎஸ்எஸ்ஆர் சொல்லுவாங்க, இப்போ அது பிரிஞ்சு ரஷ்யா அண்ட் அந்த இதுவாக வந்து நிறையா பிரிஞ்சிட்டாங்க ஓகே.
ஓகேங்களா. அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்ச்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, இதெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேங்களா. அப்போ 8 கண்ட்ரிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்த 9 டாபிக் தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா. இது படித்தா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு மார்க் நம்ம கேரண்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அவ்வளோதான், இதுலேருந்து வெளில போ கொஸ்டின் வந்து இதுலேருந்து வெளில கேட்க மாட்டாங்க, இதுலேயே தான் கவர் ஆகும். சரி ஓகேங்களா. சரி வாங்க இப்போ ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகே. ஏன்னா நம்மளை ஆண்டவங்க வந்து பிரிட்டிஷ் தான். அப்போ அவங்க நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியாக போட்ட ஆக்ட் வந்து என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகேங்களா. அப்போ அதுலேருந்து என்னென்னலாம் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், இந்த ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ்னால் என்னென்னா இந்த கூட்டாட்சி முறை, இங்கே எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க, ஃபெடரலாக ஒற்றுமையாக இருக்காங்க, தான் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்த சொன்னது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் ஓகேங்களா. அது எதுலேருந்து எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அப்போவே நமக்கு தெரியும் 1920 இந்த எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் ஜெயிச்சுட்டு வருவாங்க ஓகேங்களா. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி காங்கிரஸ் எல்லாமே ஜெயிச்சு இங்கே பிரசிடென்சி, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அப்போவே அங்கே இருந்துச்சு. அப்போ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக போட்டதான் இந்த ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சு. அப்போ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா. ஓகே, இதை நல்லா ஞாபகம், ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் கூட்டாட்சி முறை ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர். இப்போ நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆள்றப்போ கவர்னர் போட்டாங்க, நம்ம ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், அப்புறம் அதை வைஸ்ராய் போஸ்ட் அது போல மாற்றினாங்க. எதுக்குன்னா அப்போ சென்ட்ரல்லேருந்து ஒரு ஆள் வந்து ஸ்டேட்டில் போட்டு அதை ஹெட்டாக வச்சு அப்போ ஸ்டேட்டை வந்து கண்காணிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் போஸ்ட் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்துச்சு ஓகேங்களா. அப்போ அது எப்போ அதை அதை பற்றின ப்ரொவிஷன்ஸ் எப்போ இருந்துச்சு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா. இது போல் அப்படியே நீங்களே லிங்க் பண்ணிக்க, இப்போ இந்த ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ்னா அப்போலேருந்து எலெக்ஷன் இருந்துச்சு, அப்போ அந்த பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்திருக்கும். அப்போ அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுலேருந்தே இருந்துச்சு. அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், கவர்னரும் வந்து அப்போ இருந்தாங்க, அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது போல் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு மறக்காது, இல்லைனா உங்களுக்கு வந்து மனப்பணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஜுடிஷியுமே அப்போ இருந்துச்சு, நமக்கே தெரியும் ஃபெடரல் கோர்ட் அதெல்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு இவங்க கூட சார் எலிசா எம்பி, ஃபஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போவே பிரிட்டிஷ் பீரியட்லேயே சுதந்திரம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகேங்களா. அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் அப்படி தான் அப்போவே இருந்துச்சு. நமக்கு ஐசிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் எழுதுறாங்க, எழுதி நிறைய பேர் இது வந்து வாங்கியிருந்தாங்க அப்போ பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ இதுவும் அப்போவேன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நமக்கு தெரியும், இந்த மாதிரி ரவுல் ஆக்ட் ஆக்ட்லாம் படித்தது தெரியுமா, அதெல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் மாதிரி தான். ஏன்னா அப்போ வேர்ல்டு வார் நடந்துச்சு, அதனால வந்து யாரும் வெளில வரக்கூடாது, யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் அதை போலலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸுக்காகவும் அந்த காலத்திலே இருந்திருக்கு, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்திருக்கு. அப்போ அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகேங்களா. இதையும் ஞாபகம். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்தணும், அது எல்லா ப்ரொசீஜருமே வந்து பிரிட்டிஷ் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நம்ம அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா. அப்போ அவ்வளோதான், இதில் தான் வந்து இதுதான் இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து 1935லேருந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. இதை அப்போ ஓவராலாக பார்த்துக்கோங்க, ஃபெடரல் ப்ரொவிஷன் கூட்டாட்சி முறை, ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் கவர்னர், அப்புறம் ஜுடிஷியரி, அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார்ட் 18 ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, அது போலலாம் பார்க்குறோம்ல, அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் தான் அதில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், எப்படிலாம் வந்து வழி நடத்தணும் அலுவலகத்தை, அதெல்லாம் சொல்கிறது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓகே. இதில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது பார்ப்போம். எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ சப்போஸ் இது மாதிரி ஒரு ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸு, ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீசஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935லேருந்து எடுத்தாங்களா, இல்லை யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்களா, இல்லை ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்களா, இது மாதிரிலாம் கேட்பாங்க சரிங்களா. அப்போ நமக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குனா இது இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக இருந்தால் தான் போட முடியும். அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் 1 and 2, 2 and 3, அப்புறம் 1, 2, 3, 4 இது எல்லாமே கரெக்டாக அது போல கேட்பாங்க, இல்லை அசோசியன் ரீசன் போல கேட்பாங்க ஓகேங்களா. இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்தே கேட்டிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக வந்து அந்த டிபிஎஸ்பி வந்து திரும்ப திரும்ப அகைன் 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 அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகே, இதுதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரிட்டன், பிரிட்டன் நமக்கு தெரியும் கிரேட் பிரிட்டன் தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அப்போது இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நமக்கு இதுவே தெரியும்,
நம்ம இந்த பார்லிமெண்ட் நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆண்டாங்க, அவங்க அவங்க இருந்து அப்போ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு இது ஈஸி, இந்த பார்லிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம பிரிட்டன் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். அப்போ அடுத்து சிங்கிள் சிட்டிஷன்ஷிப். சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் இப்போ பிரிட்டன் வந்து நம்ம ஆண்டிட்டு இருந்தாங்க, அவங்க ஃபாலோ பண்ணது வந்து சிங்கிள் சிட்டிஷன்ஷிப். ஓகேங்களா? அப்போ நம்மளும் அதை ஆப்வியஸாக நம்மளும் சிங்கிள் சிட்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் இப்போ பிரிட்டன் கிட்ட தான் எடுத்தோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த பிரிட்டன் பிரிட்டனில் வந்து என்னென்னா சிங்கிள் சிட்டிஷன்ஷிப்பு, அதே யூஎஸில் பார்த்தோம்னா டியூவல் சிட்டிஷன்ஷிப். டியூஎல் சிட்டிஷன்ஷிப்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இங்கே இருக்கும் தெரியுமா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் இருக்குது, அப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த ஸ்டேட்டுக்கான ஒரு சிட்டிசன்ஷிப்பும் அண்ட் இந்தியா ஓவராலாக இருக்குது தெரியுமா ஒரு யூனியனாக, அப்போ அதுக்கான ஒரு சிட்டிசன்ஷிப்பும் அங்கே இருக்கும். யூஎஸ்லேருந்து இது மாதிரி வந்து ரெண்டு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அதனால தான் வந்து டியூஎல் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப், அப்புறம் நேஷனாலிட்டிக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப், அதை தான் வந்து டியூஎல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டன் இந்தியா இது போல் கண்ட்ரிஸ்லாம் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது, ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்று டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, நம்ம பிரிட்டன் ஃபாலோ பண்ணதால் பிரிட்டன் பிரிட்டன் கீழே இருந்தாலும் நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் டபுள் சிட்டிசன்ஷிப், இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப்போட டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா ரூல் ஆஃப் லா, சட்டத்தை படி தான் சட்டப்படி தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகேங்களா? இது நம்ம பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்திருப்பாங்க, நமக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து கேபினெட் சிஸ்டம். கேபினெட் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும், இப்போ மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மினிஸ்டரில் கொஞ்சம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து இந்த முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் எப்படி வந்து இதுவாகிச்சுட்டு. அப்போ என்னென்னா பிரிட்டிஷருக்குள்ளே தான் அது எல்லாமே வளர்ந்து வந்துச்சு, அந்த சிஸ்டம் வந்து எமர்ஜ் ஆச்சு. அப்போ என்னென்னா பிரிட்டன் கிட்ட இருந்தால் நம்ம அதை எடுத்துருப்போம். ஓகேங்களா? அது மாதிரி அதை ஞாபகத்துக்கோங்க. அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒரு லெஜிஸ்லேஷன் எப்படி நடத்தணும், ஒரு அரசை எப்படி நடத்தணுன்றது எல்லாமே நம்ம பிரிட்டன் கிட்ட தான் வாங்கியிருப்போம். அப்புறம் ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ். இப்போ நம்ம ஹை கோர்ட் ரிட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, ஹெபியஸ் கார்பஸ், மண்டபஸ், கியோ வேரண்டோ, கிரைட்டீரியா, ப்ரோஹிபிஷன், இது போல் அஞ்சு ரிட்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே எங்கேருந்து எடுத்தோம்னா நம்ம பிரிட்டன் கிட்ட இருந்தால் எடுத்தோம், ஏன்னா அவங்களோட ஜுடிஷியரி அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்போ நமக்கு இதெல்லாம் ஈஸி. இதில் நீங்கள் என்ன முக்கியமாக வந்து டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும்னா, எது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்தாங்க, எது வந்து பிரிட்டன்லேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதாவது ஒன்று பிரிட்டன்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எது கேட்டிருக்காங்கன்னு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த பிரிட்டன் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்தது இவ்வளோ தான். ஓகேங்களா? அடுத்து வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் வச்சுப்போம். யூஎஸ்ன்றது நமக்கு தெரியும், அது ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ், ஒரு சுப்ரீம் பவர். சுப்ரீம் பவர்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நேஷன் சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. ஓகேங்களா? யூஎஸ் கான்ஸ்டியூஷன். அப்போ இந்த மோஸ்ட்லி இந்த பவர்ஃபுல், ரொம்ப நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான இதெல்லாம் வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்கன்ற ஒரு லிங்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான பார்ட். அப்போ யூஎஸ் வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரி. ஓகேங்களா? இந்த உலக நாடுகளில். அப்போ இது மாதிரி ஒரு லிங்க் வச்சுக்கோங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு முக்கியமான பார்ட். அப்போ இந்த முக்கியமான நாடு யூஎஸ்ஏ, இது மாதிரி ஒரு லிங்க் வச்சுக்கின்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஃபண்டமெண்டல் ரைட் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூன்றது ஒரு முக்கியமான பார்ட் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து இப்போ ஏதோ ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கவர்மெண்ட்டில், இப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிடுச்சு, அது வந்து மக்களுக்கு நல்லதா நல்லது இல்லையா அதெல்லாம் வந்து முடிவு பண்ணுறது கடைசியாக வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணும், அதை தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து இந்த 2018 வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து என்ஜாக்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க, நேஷனல், இங்கே பாருங்க, என்ஜாக், நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஓகேங்களா? இப்போ வந்து இருக்கிறது வந்து என்னென்னா கொலிஜியம், முன்னாடியுமே கொலிஜியம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த வரைங்க அந்த டீட்டெயில் சொல்கிறேன். இந்த கொலிஜியமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்லாம் என்ன வந்து அவங்களாம் ஒன்று கூடி யாரை வந்து நெக்ஸ்ட்டு ஜட்ஜாக யாரை போடுறதுன்றது அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இந்த என்ஜாக்கம் இந்த ஆக்ட் மூலயமா என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த கவர்மெண்டில் இருக்க ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொஞ்சம் பேர் அண்ட் வந்து அதர் சோர்சஸ்லேருந்து கொஞ்சம் பேர்லாம் சேர்த்து, மினிஸ்டர்ஸ்லாம் சேர்த்து, அதுக்கப்புறமேட்டா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த என்ஜாக், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஐ திங்க் 99வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
எனக்கு சரி எக்ஸாக்டாக தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா. அப்போது என்னென்னா இது மாதிரி வந்து லோக்சபாலையும் பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்ன சொல்லிடுச்சு, இது வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுங்கன்னா ஜுடிஷியரியோட ஃப்ரீடம் வந்து அதை பாதிக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஆக்டாக பாஸ் பண்ண விடலை. இன்னுமே வந்து இந்த கொலிஜியம் சிஸ்டம், இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யார் சொல்கிறாரோ அவங்க தான் அடுத்த ஜட்ஜ் வருவாங்க ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ஏதோ ஒரு சட்டத்தை வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணாலும் அது மக்களுக்கு உகந்ததாக இருக்குமா, கண்ட்ரிக்கு நல்லதான்றமா, அது மாதிரி ரிவ்யூ பண்ணுறலாம், அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர், அப்போ அந்த இம்பார்ட்டண்ட்டாக ஃபியூச்சர் வந்து இம்பார்ட்டண்ட் கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க யூஎஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஓகே. அடுத்து வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அந்த 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 கொலிஜியம் கேஸில் படுத்தோம், இந்த ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜுடிஷியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அப்போ இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி யூஎஸ் கான்ஸ்டியூஷன் இது மாதிரி நியமிச்சுக்கோங்க. அப்புறம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், அப்போ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட்லாம் வந்து யாரால் ரிமூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி, அப்போ யூஎஸ் கான்ஸ்டியூஷன். இது மாதிரி நீங்களாக ஒரு கோடு வேர்டு மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே இவ்வளோதான் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து, இவ்வளோ தான் ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வரலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் பேப்பர்லேயே இந்த கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்க ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ்ன்றது ஒன்றும் இல்லை, அயர்லாண்டு தான் ஐரிஷ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நம்ம எப்படி சொல்லுவோம் ஷார்ட்டாக டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். இது வந்து எதில் இருக்குது கான்ஸ்டியூஷனில், பார்ட் 4 இருக்குது ஓகேங்களா. இந்த பார்ட் 4 டிபிஎஸ்பி, இது எந்தெந்து எடுத்தாங்கன்னா ஐரிஷ்லேருந்து எடுத்தாங்க, அயர்லாண்ட்லேருந்து எடுத்தாங்க, அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து இந்த டிபிஎஸ்பிலேருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து பாருங்கள், இந்த 2021 நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் எடுத்துல டிபிஎஸ்பிலேருந்து 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க எல்லா எக்ஸாம்பிளும். இது மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிளுமே சரி, இந்த டிபிஎஸ்பி இந்த ஆர்டிகல் 51 வந்து நமக்கு மினிமம் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நமக்கு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டிபிஎஸ்பிக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி இதை சுற்றி தான் வந்து நமக்கு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1-51 ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து எது கொடுக்குன்னா 1-51 ஆர்டிகல்ஸ் வந்து அந்த நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கல கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அது போலலாம் ஓகேங்களா. அதெல்லாம் ஒன்றொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே. இப்போ இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், டிபிஎஸ்பி டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து கனடா, கனடன் கான்ஸ்டியூஷன் ஓகே. அப்போ கனடன் கான்ஸ்டியூஷன், இப்போ கனடா வந்து எங்கே இருக்குன்னா அமெரிக்காவை பக்கத்தில் இருக்குது. அப்போ அமெரிக்காவோட ஃப்ரெண்ட் கண்ட்ரி அது போல் வச்சுக்கலாமா, இல்லை அமெரிக்காவோட அடுத்தபடியான கண்ட்ரி, ஃப்ரெண்ட் கண்ட்ரியில் அவங்களுக்கு அடுத்தபடியான கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒன் செகண்ட் சரி ஓகே. இங்கே கனடன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் சென்டர், ஃபெடரேஷனாக என்ன இந்த கூட்டாட்சி அது மாதிரி இருக்குது. அப்போ ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் சென்டர்னா ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஸ்ட்ராங்கான கண்ட்ரி யாருன்னு தெரியும் நமக்கு, யூஎஸ்ஏ. அப்போ அதோட ஃப்ரெண்டு யார், அது பக்கத்தில் இருக்க கனடா, கனடா தான் அதோட ஃப்ரெண்ட் ஓகேங்களா. இது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த கனடன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் சென்டர் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் சென்டர், இந்த ஸ்ட்ராங் சென்டர் வந்து நமக்கு யூஎஸ்ஏன்னு தெரியும். அப்போ அதோட ஸ்ட்ராங் ஃப்ரெண்டு பக்கத்து கண்ட்ரி அது போல் எதுனா ஃபெடரேஷன், அது கனடா, கனடா தான் பக்கத்தில் இருக்கும். அப்போ கனடன் கான்ஸ்டியூஷன் ரெசிடரி பவர்ஸ் வித் த சென்டர், நான் என்ன சொன்னேன் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போது யூஎஸ்ஏ வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி, இப்போ நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் மிச்ச நச்சம் இருக்குது ஏதாவது நம்மக்கிட்ட மிச்ச நச்சம் இருக்க பொருள் அது போல் ஏதாவது கொடுப்பலாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு. அது போல் வந்து யூஎஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க, அதான் ரெசிடரி பவர், ரெசிடரி கொஞ்சம் நெஞ்சம் மிச்ச நச்சம் இருக்க பவர் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து கனடா, அந்த யூஎஸோட ஃப்ரெண்டு யார் கனடா, அது மாதிரி வச்சுக்கோங்க. ரெசிடரி பவர்ஸ் வித் த சென்டர் கன்னடன் கான்ஸ்டியூஷன் அது மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்போ கன்கரண்ட் லிஸ்ட் எப்படி, யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் ரெண்டுமே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மிச்ச சொச்சம் இருக்கிறதா அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். அப்போ அந்த மிச்ச சொச்ச பவர்லாம்
அதுவும் கனடன் இல்லை சி சின்னு வச்சுக்கோங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, கனடியன் கான்ஸ்டியூஷன், இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் வந்து த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னர்ஸ் பை த சென்டர் ஓகேங்களா. இது எப்படி ஒரு கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட், எதுக்காக அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவங்க அவங்க இந்த ஸ்டேட்டை அவங்களோட கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரி இல்லை அவங்க ஆள் ஒருத்தவங்க இங்கே இருக்க மாதிரி. அப்போ யூஎஸ் வந்து வந்து சுப்ரீம் பவராக இருக்குது, அது வந்து அதோட கண்ட்ரோலை இந்த கனடா மேலே இது பண்ணுறதுக்காக ஒரு கவர்னர் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணி அது அவங்களோட பவருக்கு இல்லை அவங்களை கண்காணிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு. அப்போ அது ஏன் பண்ணுறா, அது யார் அப்போ கனடா. இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர் ஓகேங்களா. அப்போ அந்த கவர்னர் இது மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரும் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அப்போ இப்போது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இப்போ ஒரு யூஎஸ் வந்து சுப்ரீம் பவரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து அட்வைஸ் பண்ணும் அதோட ஃப்ரெண்ட் நேஷனுக்கு, அந்த ஃபெடரேஷன் கனடா வந்து அவங்க ஃப்ரெண்ட் நேஷன் வச்சப்போ அப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கனடான் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஜென்ரலாக என்ன ஞாபகம் இருக்கும்னா இந்த ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர்னா எந்த கண்ட்ரின்னு கேட்பாங்க, கனடன் கான்ஸ்டியூஷன். அப்போ ரெசிடரி பவர்ஸ் வித் சென்டர்னா எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க, கனடன் கான்ஸ்டியூஷன். கன்கரண்ட் லிஸ்ட் எங்கேருந்து எடுத்தாங்க, கனடன் கான்ஸ்டியூஷன். அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர் அது கனடன் கான்ஸ்டியூஷன். அப்புறம் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அதுவும் கனடன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இது மூலம் தான் அப்புறம் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஆஸ்திரேலியா வந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்ட்டு ஓகேங்களா. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் ஓகே. ஆஸ்திரேலியா வந்து எந்த கண்ட்ரியோட துணையும் இல்லாமல் இங்கே தனியாக இருப்பாங்க ஓகேங்களா. இங்கே எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும், ஆஃப்ரிக்கா ஏஷியா அது இதுன்னு இங்கே நிறையா இருக்கும் ஓகேங்களா. இங்கே ஆஸ்திரேலியா மட்டும் தனியாக இருக்கும். அப்போ அந்த தனியாக இருக்கிறதால அங்கே சி மூலமா அவங்க ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்போது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் நாங்கள் ஞாபகம் வச்சுட்டுருக்கோம். ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு காமர்ஸு ஓகேங்களா. இது போல் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இந்த ட்ரேட் பண்ணுறது இந்த காமர்ஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால வந்து ஆஸ்திரேலியா தனியாக இருக்கிறதால. அப்புறம் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஓகேங்களா. இங்கே ஜாயின்ட் சிட்டிங் இப்போ இங்கே வந்து இதுதான் ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கி, இதான் ஆஸ்திரேலியா, அது பக்கத்தில் வந்து நியூசிலாண்டு இருக்குமா, இப்படி இருக்கும் நியூசிலாந்து. அப்போ என்னென்னா ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பக்கத்து பக்கத்தில் இருக்கா. அப்போ ஜாயின் சிட்டிங் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அதான் ஜாயின் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஸ்திரேலியா. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல, இது ஒரு ஜஸ்ட் ஹிண்ட், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த கோரில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த கோரில் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க, ஆஸ்திரேலியா. த ஜாயின் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க, ஆஸ்திரேலியா ஓகேங்களா. இதை மைண்டில் பதிவு வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து வந்து வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆர் ஜெர்மனி கான்ஸ்டியூஷன். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வேர்ல்டு வார் வந்தது எல்லாமே வந்து அடித்தளமாக இருந்தது, முக்கியமான வேர்ல்டு வாரில் முக்கியமானது வந்து ஜெர்மனி தான். அப்போ எமர்ஜென்சி வேர்ல்டு ஃபுல்லாக அந்த எமர்ஜென்சி கொண்டு வர காரணமாக இருந்தது யார், இந்த ஜெர்மனி. அப்போ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த எமர்ஜென்சி அது யார் பேரில் கொண்டு வந்தாங்க, ஜெர்மனி தான். எமர்ஜென்சிக்கு ஜெர்மனிக்கும் ரொம்ப லிங்க் இருக்கும். அப்படிலாம் இந்த ஜெர்மனியில் எம்ஏ ஒய்னு வச்சுக்கோங்க, இந்த எமர்ஜென்சிக்கு ஒய்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வெய்மர் கான்ஸ்டியூஷன். வெய்மர்னா ஒன்றும் இல்லை ஜெர்மனி. அப்புறம் வந்து சோவியத் கான்ஸ்டியூஷன், சோவியத்தில் ஒன்றும் இல்லை இப்போ இருக்க ரஷ்யா ஓகேங்களா. அப்போ அதுலேருந்து என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நமக்கு சோவியத் கான்ஸ்டியூஷன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஓகேங்களா. இதில் வந்து ப்ரியாம்பிளில் இருக்கும், இங்கே ஆரம்பிச்சுருங்க. இந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்க எல்லா வார்த்தையுமே முக்கியம். அதில் எந்த எங்கேருந்து எங்கே இருந்தாங்கன்னு கேட்பாங்க. இங்கே பாருங்க இந்த ப்ரியாம்பிளில் இங்கே இருக்குல்ல, இதெல்லாமே க்வெஸ்சன்ஸ் நமக்கு. இங்கே இப்போ நமக்கு என்ன கேட்டாங்க, த சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இது சோவியத், அது வந்து இந்த லிபர்ட்டி, இந்த லிபர்ட்டி ஈக்குவலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இது எல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க ஓகேங்களா. அது வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து இந்த ப்ரியாம்பிள்லேருந்து, இந்த ப்ரியாம்பிளை கொடுத்துருக்க வார்த்தையில எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு கேட்பாங்க சரி ஓகேங்களா. ஓகே இதான் இதில் பார்க்கணும்னு வச்சு, இந்த ப்ரியாம்பிளில் எங்கே எது எது எந்தெந்த இதுலேருந்து கேட்டிருப்பாங்க அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஓகே. ஒரு பவர் வந்து நமக்கு உலகத்தோட ரெண்டு பவர் நமக்கு தெரியும், ஒன்று வந்து யூஎஸ்ஏ, அப்போ யூஎஸ்ஏ கிட்ட வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தாங்க, இன்னொன்று வந்து சோவியத் கான்ஸ்டியூஷன் இல்லை ரஷ்யா. அப்போ அதுலேருந்து என்ன எடுத்தாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போ ஒன்று வந்து அங்கே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தாலும் இன்னொன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துட்டாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த பிரியாமலை பார்த்தாலும் இந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எங்கே எடுத்தாங்கன்னா இந்த யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்தாங்க ஓகே. அண்ட் வந்து இந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஓகேங்களா. அப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து
இதுலேருந்து வேறு எப்படி கொஸ்டின் வருது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறப்பவே இருந்துச்சா இல்லை நடுவில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களான்னு இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். அண்டு வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா ஆட் பண்ணாங்கன்றது அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஓகேங்களா. அப்புறம் அதுக்கு வந்து ஸ்வரன் சிங் கமிட்டின்னு வந்து ஒரு கமிட்டி போட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவுமே கேட்பாங்க அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி ரிலேட்டட் எது ரிலேட்டட்னு சொல்லிட்டு, அப்புறம் எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 10 டியூட்டிஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 11 டியூட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. அதோட ஆர்டிக்கல் கேட்பாங்க, அது எந்தெந்த ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 51A to K இதில் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா. இது போல் இது போலலாம் கொஸ்டின்ஸ் வரும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன், இந்த ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் என்னென்ன வரலாம், ரிப்பப்ளிக் நம்ம பிரியாம்பில் பார்த்தோம் தெரியுமா, ரிப்பப்ளிக்கு இந்த ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இது எல்லாமே வந்து எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன் தான் வரும் ஓகேங்களா. இந்த பிரியாம்பிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டி பார்த்துலாம் இருங்க. இங்கே பாருங்கள் இந்த பிரியாம்பிளில் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சுலேருந்து தான் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் எடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதில் திரும்ப திரும்ப கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நிறைய முறை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, ஒரு நீங்கள் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு 4-5 முறை இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் லாஸ்ட்டாக இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் இதில் என்னென்னலாம் இருக்குன்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஓகேங்களா. இது நீங்கள் அப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை அமெண்ட்மெண்ட் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கான்னு வருது, ஆஃப்ரிக்காவிலேருந்து இது ஒன்று தான் எடுத்திருப்பாங்க. ஆஃப்ரிக்கா அமெண்ட்மெண்ட்டு ஏஏ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஃப்ரிக்காவிலேருந்து என்ன எடுத்தாங்க ஏ அமெண்ட்மெண்ட் எடுத்தாங்க ஏஏ எடுத்தாங்க ஓகே ஏஏ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்புறம் எலெக்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா இது சவுத் ஆஃப்ரிக்கா ராஜ்யசபா, அதுபோல் ஏதாவது நீங்கள் உங்களோட இதை போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான், இந்த 8 தான் வந்து ரொம்ப முக்கியம், இதில் இருந்து தான் நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் கன்ஃபியூஸ் ஆகும், 4 ஆப்ஷன் கொடுத்து எது எதுன்னு கேட்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நீங்கள் இப்போ திரும்ப திரும்ப படித்து அது நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோவில், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்கணும்னு நினச்சோம். இதை நல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா திரும்ப திரும்ப அப்பப்போ படிங்க ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ, வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.